கொண்டு அவன் புகழ் பாடி சொற்பொழிவு ஆற்றுபவர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியின் விரிவுரையாளர் திருமதி தா பேகம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீல்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்படத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துறை சகோதர சகோதரிகளுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். முதற்கண் எங்களை இந்த விழாவிற்கு அழைப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய பேரன்பும் ஒரு மரியாதையும் நிரம்பிய சகோதரர் தஷி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என் குடும்பத்தார் சார்பாக உங்களின் சார்பாக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கலை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உண்மையிலேயே கலை கலைக்கானதா அல்லது கலை வாழ்க்கைக்கானதா அல்லது ஒரு கலை இன்பத்திற்கானதா என்று பல கேள்விகள் உண்டு. முத்துலிங்கம் ஐயா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கலை வாழ்க்கைக்கானதுதான். அவரை முன்வைத்து இந்த திரைப்படம் எடுத்ததே மிகப்பெரிய சாதனை தான். உண்மையிலேயே மூன்று தலைமுறை அல்ல, இன்று நான்காவது தலைமுறையை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞரை முன்வைத்துக் கொண்டு இந்த திரைப்படம் எடுத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனை, அதுவும் ஒரு சாதாரண மனிதனை கதாநாயகனாக வைத்து திரைப்படம் எடுத்தமைக்கு நானும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவள் தான், தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவள் தான். அந்த வகையில அந்த கொங்கு மண் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கதாநாயகன் பேசும்போதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு, நானு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவன், இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னால முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை நான்கு முறை அந்த சொற்களை பயன்படுத்தினார். மன்னிக்க வேண்டும், நீங்க நடிக்கல, ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர், ஒரு பலரும் அறிவதற்கு ஏற்றவாறு ஒரு நிழல்ல நின்றுட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறீங்க, அதனால நீங்க இந்த திரைப்படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க நடிக்கல அப்படிங்கறதுக்கு இத்தனை பேர் சாட்சி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்படி அமர்ந்து கைத்தட்டி ஒருவரை மிகப்பெரிய அளவுல அவங்கள பாராட்டுவது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய சாதனை. எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. ஏன்னா தெய்வம் முன் செல்ல, சாரி, தமிழ் முன் செல்ல தெய்வம் பின் சென்ற கதைகள் உண்டு இந்த மண்ணில். அதே போல பாத்தீங்கன்னா ஆண்டவனே என்னை தமிழ்ல வந்துட்டு பாடு அப்படின்னு கேட்ட கதைகளும் கூட உண்டு. அப்படிப்பட்ட அந்த மொழியிலையும் கொங்கு தமிழுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு உண்டு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொங்கு மொழிந்தால் எங்கும் மொழியும் என்ற ஒரு பழமொழியும் கூட உண்டு. அந்த கொங்கு மண்ணில் பிறந்த ஒருவருடைய வாழ்க்கைய இன்னும் சொல்ல போனா அதுல நடிச்சிருக்கக்கூடிய அத்துணை நடிகர்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சாதாரணமானவர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட பிறந்தவர்களை போல அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றாம நம்ம அண்ணனாகவோ அல்லது நம்ம தங்கையாகவோ நம்ம அப்பாவாகவோ நல்லா அல்லது நம்ம அம்மாவாகவோ நினைக்கக்கூடிய ஒரு சூழலை காண்பிக்க வகையிலேயே இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா நடித்தவர்கள் அத்துணை பேருமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த பாடலை எழுதியவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். நாம எங்கெங்கோ இருந்து வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்திருக்கிறோம். இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் பிறந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கலைப்பயணத்தை மேற்கொண்ட இவர்களை நிச்சயமாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க மட்டுமல்ல, இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்துணை பேருமே அவர்களுடைய இந்த சாதனை பயணத்தை மிகப்பெரிய சாதனை பயணமாக மாற்றி காட்ட வேண்டும். நிச்சயமாக அதற்கு நீங்கள் எல்லாம் மன்னிக்கணும். நாம எல்லாருமே மிகப்பெரிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இந்த பல சோதனைகளுக்கு நடுவுலதான் இந்த சாதனை பயணத்தை அவர்கள் படமாக்கி இருக்கிறார்கள். இது அவர்களுடைய சாதனை மட்டுமல்ல,
இந்த திரைப்படம் வெற்றி பெற்றால் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுமே நிமிர்ந்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை தான் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை அமைகிறேன். நன்றி, வணக்கம்.